ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் முதலாவதாக இன்றைய முக்கிய விசேஷங்கள் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை சப்தமி தேதி ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் சரியில்லை இந்த திதி நட்சத்திரம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திதி வந்து இறப் அதாவது இறந்தவர்கள் எந்த திதியில் இறந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை குறிப்பிடுறோம் அதில் வந்து அந்த நேரம் உட்பட நீங்கள் குறித்து வச்சுக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரம் மாலை ஐந்து இருபத்தெட்டு வரைன்னு சொல்லியிருக்கோம் இப்போ அஞ்சு இருபத்தெட்டு வரைக்கும் பிறக்கிற குழந்தைக்கு ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு பிறக்கிற குழந்தைக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு வரும் இது பிறப்பேற்பு ச தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் வந்து இதை குறிப்பிடுறோம் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் பனிரெண்டு ராசிகளில் முதலாவதாக மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் என்ன சொல்ல ஆகும்னா வீண் விரயங்கள் வரும் உங்களுடைய பசு காலியாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செலவினங்களை குறைக்கலாம் சிக்கனமாக இருக்கலாம் இந்த காடை எடுத்துகிட்டு போகிறது எல்லாத்துக்கும் ஸ்வீட் பண்ணுறது இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஆகாது அதே மாதிரி தன நஷ்டம் வேறு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத பொருட்களெல்லாம் வாங்காதீங்க இதில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து பெண்களோட வீண் விவாதங்கள் வரலாம் அது வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் சகோதர சகோதரிகளோடு இருக்கலாம் அப்புறம் மனைவியோடு இருக்கலாம் இப்படி முக்கியமான ஆட்களோடலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டுருந்திங்கன்னா உங்களுக்கால் ஜெயிக்கவே முடியாது அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தரிசனங்கள் இப்போ குலதெய்வ தரிசனம் போய் பார்க்கலாம் இஷ்ட தெய்வந்தரசரிசன்கிட்ட போய் பாருங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய சாதுக்கள் அரிஷ்டானங்கள் போய் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ரொம்ப அருமையான நல்ல நாள் சார் இன்றைக்கி பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்களை வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களால் ஒரு சாதிக்கவே முடியாது அப்படின்னு கைவிட்ட ஒரு செயலை கூட இன்றைக்கி நீங்கள் அதை எடுத்து உங்கள் அலுவலகத்திலேயோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது ஒரு செய்தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படி ஒரு முக்கியமான சாதனை செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைக்கிறது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றியை கொடுக்க போகிறது கிருத்திகை ஒன்றாம் பாதம் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நல்ல சுப செய்திகள் தேடி வரப்போகிறது சுபச்செய்திகள் என்ன சார் அப்படின்னா திருமண முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம் சார் அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க பதில் சொல்லுவாங்களா இன்றைக்கி சொல்லுவாங்க அதேமாரி புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போய் ஆலோசனை பண்ணலாம் அப்படி ஒரு நல்ல செய்திகள் வரப்போகிற ஒரு அருமையான நல்ல நாள் தன லாபம் இருக்க போகிறது ரொம்ப அபரிமிதமான செய்தி தொழில் வியாபாரம் அல்லது நீங்கள் கொடுத்த கடன் திரும்பி தெரிவி இப்படி வந்து இந்த வகையில் வந்து தன லாபம் இருக்க போகிறது ஆக மொத்தம் எழுபது சதவீத நல்ல பலன்களை இன்றைக்கி இவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் பதினொன்றில் இருக்கார் சந்திரன் பயணம் இருக்கும்போது அவ்வளோ அருமையான நல்ல பலன்களை செய்வார் சார் தன லாபம் இருக்கும் நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொண்ணாக கூடிய ஒரு நல்ல அருமையான நாள் கடல ஏஞ்சதுலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க நல்ல நாள் தன லாபம் இருக்க போகிறது நல்ல அருமையான சயன சுகம் பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த பயணத்தில் அருமையான நல்ல வெற்றிகள் இப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதம் ரெண்டு மூணு நாலு பாதம் இங்கே வருது இதில் வருது ரிஷபராசியில் வருது இவங்க வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் துடுக்கானவர்கள் பேச்சில் வந்து ரொம்ப வல்லவர்கள் பேசுவாங்க அவ்வளோ அருமையாக பேசுவாங்க மற்ற லாங்குவேஜ்லாம் கூட ரொம்ப அசால்ட்டாக பேசிடுவாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து குடும்பத்தோட கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கூடிய வாய்ப்பு கேளிக்கை என்ன சார் சினிமா போகிறது மியூசிக்கல் ப்ரோக்ராம் போகிறது இந்த மாதிரியான ஒரு நல்ல பீச் போகிறது இப்படி ஒரு நல்ல குடும்பத்துக்காக நேரத்தை செலவிடக்கூடிய முக்கியமான நாள்னு சொல்லலாம் செய்தி தொழில் நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரப்போகிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களின் தரிசனம் கிடைக்கும் மகான்களின் அரிஷ்டானங்களை போய் பார்க்கக்கூடிய அனுஷ்டானம்னால் சமாதி அந்த மாதிரியான இடங்களுக்கு போய் அவங்களுடைய அருளாசியம் பெற்று வரக்கூடிய முக்கியமான நல்ல நாள்னு சொல்லலாம் விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைய போகிறது மிருகசிரி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வியாபாரத்தில் ஏதோ சம் உங்கள் செய்தி வியாபாரம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கோஷ்டி மோதல்கள் இருக்குது உத்தியோகத்தில் கூட இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கலாம் அந்த கோஷ்டி முதலெல்லாம் செய்து இன்றைக்கி கலந்துக்காதீங்க கோஷ்டி முதலால் ஒன்றும் விளையா போகிறது இல்லை சார் இருந்தாலும் சும்மா ஸ்கேண்டல்ஸ் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அது மாதிரி பீன் அலைச்சல் வேறு இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அதனால் இவங்களுக்கு வந்து அந்த பூசல்கள் இதெல்லாம் இல்லாமல் தவிர்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் பத்தில் இருக்குது சந்திரன் பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்லா விதமான அலுவலக பணிகளும் சிறப்பான நடைபெறும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் வேற ஏதாவது வேலை செய்யணும் வேலை மாத்தணும் தொழில் மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இப்ப செய்யலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நான்கு பாதங்கள் மிருகசி நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் ரொம்ப அருமையான நல்ல பலன்களை சொல்லலாம் ஆனால் என்ன செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் குறைக்கலாம் சிக்கனமாக இருக்கலாம் இன்றைக்கி வந்து நிறைய செலவாரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தீயவர் சேர்க்கையை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது இந்த ராசிக்காரர்கள் வந்து நல்லா பழகக்கூடியவங்க தான் ஆனாலும் இந்த மாதிரியான தேவையில்லாத கூடா நட்பை வந்து இன்றைக்கி குறைக்க வேண்டிய முக்கியமான நாள் திருவாதிரி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிதன ராசியில் வருது இவங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன கேட்டிங்கன்னா ஏதோ அலுவலகப் பணி அல்லது சொந்த பணியால் வெளியில் தெரிய வேண்டிய நாளாக இருக்கும் அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் ஏற்படலாம் அதை வந்து நீங்கள் தயவு செய்து தடுக்கிறதோ அல்லது குறைச்சிக்கிறதோ நல்லது அதிகாரோட வீண் பேச்சு வேண்டாம் மேலதிகாரிகளால் இன்றைக்கி வந்து அனுகூலங்கள் மிக குறைவாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரத்தியாருக்கு உதவி பண்ணுறதுல அவ்வளோ நல்ல குணமுடையவர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரில் போய் ஒரு உதவி கேட்டிங்கன்னா உடனே செஞ்சுருவாங்க ஆனால் அவங்களுக்கு யாராவது செய்வாங்களா அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து பிரத்தியாருடைய உதவி இன்றைக்கி தேடி போவாங்க அவங்க செய்யலை அப்படின்னா வீணாக மனசிஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாள் அதனால் கேட்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க முயற்சிகள் வந்து இன்றைக்கி எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த முயற்சியிலும் அந்த அந்த நீங்கள் போகிற வேகத்துக்கு அது வெற்றியை கொடுக்குன்னு சொல்ல முடியாது ஆக மொத்தம் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு அறுபது சதவீத நல்ல பலன்களை சொல்லலாம் கடகராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிப்பட்ட சந்திரன் இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு ஒன்பதில் சந்திரன் வரும்போது பாக்கியங்கள் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் செஞ்ச செய்யாத எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாமே நல்ல பேராக தான் அமையப்போகிறது உங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் அதுக்காக உங்களுடைய செயல்கள் வந்து இன்றைக்கி பரிந்துரைக்கப்படும் உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புரட்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி தூர தேசத்துலேருந்து நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிறது அது வேலைக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்களை தேடி வரப்போகிறது அதே சமயம் உங்களுடைய மைண்ட் எல்லாமே பணம் இன்னும் எவ்வளோ நல்லா நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல விதத்தில் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களாக அதில் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமூகமாக இருக்கக்கூடிய இந்த கடகராசிலே இவங்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப நல்ல நேரம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி புது ட்ரெஸ்ஸு வாங்குறது நகை வாங்குறது இது மாதிரி இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஷாப்பிங் இன்றைக்கி அமைய போகிறது அதேமாதிரி அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்க போகிறது இவங்களுக்கு டேக்ஸ் சம்மந்தமாக அல்லது இவங்க ஒரு லைசன்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைக்கி நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு அடுத்ததாக இந்திய ராசியில் இருக்கக்கூடிய ஆயிலை நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் இதில் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு அதனால் வந்து பிரச்சனைகள் வருது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட ஜுரம் பாந்தி மயக்கம் இந்த மாதிரியான சில தேவையில்லாத உடம்பு பிரச்சனைகள் இன்றைக்கி வரலாம் ஏன்னா தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை இன்னைக்கு எடுக்க வேண்டிய முக்கியமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அதுக்காக நம்ம வந்து உட்காந்துடக்கூடாது நம்மளுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நல்லபடியாக எடுக்கணும் ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து அறுபத்தைந்து சதவீத நல்ல பலன்கள் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சிவராசிக்காரருக்கு ஓனர் பார்த்திங்கன்னா சூரியன் இவங்களுடைய பன்னெண்டாவது மேலே இருக்கக்கூடிய ராசி வந்து கடகம் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமத்தால் ஒன்றும் பெரிய நஷ்டங்கள் வந்துடாது அதிதேவதை வந்து சூரியன்கிறதுனால சந்திர சூரியர்கள் ரெண்டு பேருமே நட்பானவர்கள் அதனால் சந்திராஷ்டிரமத்தால் இவங்களுக்கு ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்புலாம் வந்துடாது இந்த பர்டிகுலர் ராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கும்போது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியக்கேடு ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் அதாவது இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சார் அதனால் நீங்கள் வந்து மேக்சிமம் அந்த பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது நல்லது அதனால் மனக்கலக்கங்கள் வரலாம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம் நாலு பாதங்களில் தான் இருக்குது மேலதிகாரிகளால் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரப்படுது புது நட்பும் போகிறது அது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் புதிய நட்பால் குதூகலம் அடை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள்ன்னு சொல்லலாம் அது நட்பு நட்பாகவே இருக்குமா அது காதலாக மாறுமா அப்படிங்கிறத வருகின்ற கிரக மாற்றங்கள் நிச்சயமாக தெரியப்படுத்தும் அடுத்ததாக வந்து உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் புதுசாக யாரோ உங்களுக்கு வந்து பாட்டராக சேருவாங்க அல்லது ஒரு நண்பராக இருந்து ஆலோசனைகள் சொல்ல போகிறாங்க அப்படியே ஒரு முக்கியமான நாளாக இது அமைய போகிறது வெளியிலேருந்து உறவினர் வருகை இன்றைக்கி இருக்க போகிறது வீடு வந்து நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்க போகிறது ஆக மொத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அறுபது சதவீதம் நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்லலாம் கன்னிராசியில் வந்து கன்னிராசிலேயோ இல்லை கன்னி லக்னத்திலேயோ ஒரு குழந்தை வீட்டில் பிறக்குது அப்படின்னாலே அவங்க வீட்டில் வந்து விஷ்ணு மகாவிஷ்ணு சம்மந்தப்பட்ட பூஜைகளை நிச்சயமாக செஞ்சிருப்பாங்க சரஸ்வதி கடாட்சம் மிகுந்த ராசி கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுடைய ஆலோசனையை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்க நடந்தாங்கன்னா நடக்க மாட்டாங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் ஏன் அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் ஏணியை போன்றவர்கள் தோணியை போனவர்கள்னு புகழ்ச்சியாக சொல்லலாம் ஆனால் ஏனியும் தோணியும் அதே இடத்துல தான் இருக்கும் தோனி கரை சேருவதில்லை ஏனி வந்து மேலே போப்பிட்றதில்ல அதே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து ஏழாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடம்ங்கிறது வந்து கலத்தரஸ்தானம் ஸ்தானம் உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் மாதிரி பிஸ்னஸ் பாட்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏழாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால புதுசாக உங்கள் தொழிலில் பாட்டினர் யாராவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சேர்க்கலாம் அதே சமயம் வந்து திருமண முயற்சிகளும் கைகூடும் காதல் முயற்சிகள் கைகூடும் அப்படிப்பட்ட அருமையான நல்ல நாள்னு இன்றைக்கி சொல்லலாம் உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த ராசியில் வருது உத்தர நட்சத்திரம் திரு ஐயப்பன் அவர்களுடைய நட்சத்திரம் ஐயப்பன் சுவாமி வந்து கோவக்காரர்னு சொல்லுவாங்க உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறாலே ஒன்று தெரில அந்த நட்சத்திரத்துக்கு அந்த பேர் வந்திருக்கு இன்றைக்கி வந்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நகை துணி வகைகள் சேரப்போகிறது வியாபாரத்தில் உங்களுடைய திறமை வந்து கட்டி பறக்க போகுது அதனால் நல்லா வியாபாரத்தில் உங்களுடைய முதலாளிக்கு உங்களுடைய திறமையால் நல்ல லாபம் கிடைக்க போகிறது அதுமாரி அந்த வியாபார திறமையினால் உங்கள் சொந்த சுயதொழிலாக இருந்தாலும் அதுலேயும் நல்ல பலன்கள் கிடைக்குமே அஸ்த நட்சத்திரம் நாலு பாதம் பின்னமில்லாத முழு நட்சத்திரம் அச நட்சத்திரம் இந்த அஸ்தத்தில் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவுவதில் ரொம்ப அக்கறை கூட வச்சுருப்பாங்க சார் நல்லா வச்சுருப்பாங்க அதேமாரி இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை மாற்ற மாட்டாங்க அவ்வளோ செடியான ஆற்றல் ஒன்று வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வேண்டாம்தான் அப்படி தான் இருப்பாங்க அச நட்சத்திரக்காரர்கள் வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள் அடுத்தவருக்கு உதவுவதில் வல்லவர்கள் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மன மகிழ்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பவுமே அவங்க நல்லா நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க நல்லா தான் இருப்பாங்க விருந்து உபசரணிகள் நல்லாயிருக்கும் விருந்துக்கு போவாங்க புதிய முயற்சிகள் எல்லாமே கைக்கு கூடும் கலைத்துறையில் இருந்தாங்களா இவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருமே அப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாளாக அமையிறது சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதே ராசியில் தான் வருது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொட்டீனாக ஒன்றே சாப்பிட்டுட்டுருக்குமே வேறு ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பாட்டில் வெறுப்பு அதில் ஒரு சேஞ்சு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் ஆனால் இவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன செய்ய வேண்டிய நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறது நல்லது அதில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு எகைன்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு தீய நபராக எங்களுக்கு தெரியுது அதனால் நீங்கள் அவங்களை கண்டுபிடிச்சி வெளியேற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஆக மொத்தம் கனிராசிக்கு இன்றைக்கி எண்பது சதவீத நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் துளாராசிக்காரர்களுடைய சிம்பல் என்ன தெரியுங்களா தராசு அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நீதி நேர்மை நியாயம் தவறாமல் நடக்கக்கூடியவர்கள் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்கள் சமுதாயத்தில் இவங்களுக்கு ஒரு நிக்நேம் உண்டு என்ன தெரியுங்களா இழுத்தவாயர்கள்னு சொல்லுவாங்க துளாராசிக்காரர்கள் இழுத்தவாயர்கள் சொல்ல தயவு செய்து கோச்சிக்காதீங்க உங்களுக்கு பின்னால் இருக்கவங்க அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கெடுதலே பண்ண தெரியாதே கணத்தில் அடித்தா கூட அழ தெரியாது நல்ல ந நல்ல நண்பர்கள் இவங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நோய் நோய் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீந்துடும் நீங்களா ஏதோ நோய் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு ஃபுல் செக்கப் பண்ணி உங்கள் டாக்டர் வந்து உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் அதே சமயம் ருடம் ரோகம் சத்ரு உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்காங்க அந்த மறைமுக எதிரிகள்லாம் இன்றைக்கி சரி இது வந்து இது தொடர்ந்து இவரை வந்து தொல்லை கொடுக்குறது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான நாள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த ராசியில் வருது இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வீண் சிரமங்கள் வரலாம் சார் வீண் சிரமம் என்ன சார் ஏதோ ஒரு யாருக்கோ உதவி பண்ண போய் அது வந்து தேவையில்லாதவங்களை இழுத்து விட்டு அதனால் நிறைய கஷ்டப்பட்டு அவங்களோட நீங்கள் அதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைய போகிறது அது அதுக்கு சம்மந்தமாக செலவு பண்ணும்போது செலவெல்லாம் உங்கள் மேலே தான் வரும் அது ஒரு வீண் செலவாக அமையலாம் ஒரு சிலருக்கு வாந்தி மயக்கம் பித்தமாந்தின்வாங்க அந்த மாதிரியான உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாலு பாதமும் இதில் தான் இருக்குது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட தலையில் நோய் தலை தலைவலிக்கு அடிக்கடி ஒத்த தலைவலி மைக்ரைன் தலைவலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி இவங்களுக்கு வரலாம் அதேமாரி வெளி வேலையில சுற்றுறாங்க அதாவது இந்த செயல் சிறப்பாக இருக்கவங்க ஓட்டுநர்களாக இருக்கவங்க நடத்துனர்களாக இருக்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு டயத்தில் அமையாது ஏதோ சம் சாப்பாட்டு விஷயத்தில் இவங்களுக்கு எல்லாமே தாமதமாக நடக்க போகிறது விசாக நட்சத்திரம் முன் மூன்று பாதமும் இதில் தான் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு பாதமும் தூரதேசத்துலேயே நல்ல செய்திகள் வரப்போகுது இப்படிப்பட்ட ஒரு அருமையான நல்ல நாள் தொலாராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு எழுபது சதவீத நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் இந்த விருச்சிக ராசிக்கு அதிதேவதை வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன் அதனாலதான் செவ்வாய் தோஷம் இருக்கவங்க முருகனை வழிபட்டால் அது நல்ல பலன்களை தரும்னு சொல்கிறாங்க அதே சமயம் விருச்சிக ராசியில் வந்து சந்திரன் நீசம் அடைகிறார் நீசம்னா இருபது சதவீத பலம் தான் இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் சந்திரன் ஐந்தில் இருந்தால் நல்லது தான் சார் உங்களுக்கு பூர்வ பண்ணி தமிழ் அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ அண்ணன் தம்பிகளோட ஏதாவது பங்களாத்தகரா இருந்தாலோ எதுவுமே இன்றைக்கி பேசியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படிப்பட்ட உச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் நாலாம் பாதம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து காரிய தலைகள் எந்த உருவதுக்கு போனாலும் அலைச்சல்கள் வரலாம் வீண் செலவு வரலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயம் சாகசம் புரியணும் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டம் இந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு ஸ்தானம் சம்மந்தமாக சாகசம் செய்யறதுக்கு உண்டான ஆர்வங்கள் இன்றைக்கி அதிகமாகும் அனுஷ நட்சத்திரம் நாலு பாதமும் இதில் தான் இருக்குது இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப அமோகமான நல்ல பலன்களை சொல்லலாம் நல்ல நட்பு வந்து சேரப்போகிறது அந்த நட்பால் வந்து வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது தன லாபம் இருக்கும் சார் செய்தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதில் இருந்தாலும் உங்களுக்கு தன லாபம் இருக்க போகிறது உங்களுடைய சேவிங்ஸ் இந்த சொல்லுவாங்க தெரியுங்களா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது அந்த மாதிரியான இதில் வந்து அதிகமாக போகிறது வசூல் பண வசூல் ரொம்ப 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 அமோகமாக இருக்க போகிறது கேட்டை நட்சத்திரம் தாயாருக்கு உக்கந்த நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கும் தாய்ப்பாசம் ரொம்ப ஜாஸ்தி அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் தாயார் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து பிரயாணத்தில் கொஞ்சம் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பயணத்தில் வந்து உங்கள் பொருட்கள் மேலே நீங்கள் கண்ணாக இருக்கிறது நல்லது எச்சரிக்கையாக ரொம்ப முக்கியம் தான் உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதுமாரி வீண் பிரசங்கங்கள் வேணாம் சார் எந்த ஒரு உதும வந்து நீங்களா பேசாதீங்க நாலு பேர் பேசிட்டு இருக்கமோ உங்களுக்கு தெரிஞ்சதை காட்டிக்காதீங்க இன்னைக்கு அதனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அறுபதுல இருந்து அறுபத்தைந்து சதவீதங்கள் நல்ல பலன்களை நிச்சயமா சொல்லலாம் தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லு அம்பு சிம்பிளா இருக்கு வில்லு அம்பு இருக்கவங்க மாதிரி இவங்க எல்லாத்திலுமே சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்றைக்கி சந்திரன் நாளில் இருக்குது அர்த்தாஷ்ம சந்திரன் சொல்லுவோம் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுடைய உறவினரிடையே அல்லது தாய் வழி உறவினரிடையே இதெல்லாம் எல்லா ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெஷலி வந்து தாயார் தாயார் வழி சொந்தங்களால் சில சில பிரச்சனைகள் வரலாம் அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு நீங்கள் பே படுற மாதிரியான ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படலாம் அப்படிப்பட்ட இவங்களுக்கு மூல நட்சத்திரம் நாலு பாதமும் இருக்குது தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்குது இந்த மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாளுமும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நல்ல ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்னைக்கோ தொலைஞ்சி போச்சு அப்படின்னு வி கைவிட்ட ஒரு ஒரு க உயர்ற அப்படி சொல்ல ஒரு ந நகையாக இருக்கலாம் வாட்சாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லியான பொருள் வந்து இன்றைக்கி திரும்ப கிடைக்க போகிற ஒரு மகத்தான நாள் போராட நட்சத்திரக்காரர்களுக்கு நாலு பாதமும் இதே இருக்குது விருந்து அதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறது நல்ல இடத்துல போய் சாப்பிட்றது அதில் இனிப்பு சாப்பிட்றது இந்த மாதிரியான ஒரு நல்ல அருமையான நல்ல நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது பெண்களால் நல்ல அனுகூலங்களான பலன்கள் கிடைக்க போகிறது மேலதிகாரிகள் பெண் அதிகாரியாக இருந்தால் இவங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அடுத்தது உடன் வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து அனுகூலமாக இருப்பாங்க உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உத்திராடத்தில் வந்து ஒரு குழந்த பிறந்துருச்சுன்னா அவ்வளோ அதிர்ஷ்டகரமான விஷயம் அது வந்து சூரியனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால வெண் வெண் நல்ல வெண்மை நிறையத்தோடு இருப்பாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு செய்தொழில் வியாபாரத்தில் நல்ல தனலாபம் கிடைக்க போகுது ரொம்ப அருமையான நல்ல நாள் இவங்களுக்கு சுப செய்திகள் தேடி வரப்போகுது சுப செய்திகள்லாம் என்ன சார் அப்படின்னா திருமண முயற்சிகள் செய்தொழில் வியாபாரத்தில் வந்து இன்னும் இன்னும் நிறைய போ முதலீடு போட்டு பேங்க் லோனாக வாங்கி வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும் பெருசாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சுப செய்திகள் வந்து சேரப்போகிற முக்கியமான நாள் ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி எழுபது சதவீத நல்ல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசி வந்து மகரத்தார் நகரத்தையாழ்வானது பழமொழி அதனால் இவங்களுக்கு கடந்த ஒரு நாலஞ்சு வருஷமாகவே நல்ல பலன்கள் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தாங்க இப்போ தான் இவங்களுக்கு வந்து இவங்க மேலே இருந்த ஜென்ம சனி விலகி சனியாக வந்திருக்கு அப்போ இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குது அதனால் இவங்க வந்து ரொம்பவும் எதையுமே கே ஒரு என்ன சொல்லுவாங்க பெருசாக எடுத்துக்கிறதா இருந்தாரு சாதாரணம் எடுத்துக்குவாங்க அவ்வளோதானே மலையே போச்சு அப்படின்னா மழை போச்சு அதனால் எனக்கு தானே போச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மகத்தான மனோதிலமுடைய நபர்கள் இவங்க இவங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு வந்து மூணாவது இடத்துல சந்திரன் ரொம்ப அருமையான இடத்துல இருக்கார் தேரிய ஸ்தானத்தில் இருக்கார் அதில் வந்து புது புது முயற்சிகள் எல்லாமே நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மகத்தான நாள்னு சொல்லலாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை தேர்ந்தவர்களுக்கு திருமண முயற்சிகள் கை கைகூடும் மகப்பேறு சம்மந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரப்போகிறது எல்லாமே நல்ல சுப செய்திகளாக இருக்கப்போகிறது செய்தொழில் வியாபாரத்தில் வந்து நல்ல லாபம் கிடைக்க போகிறது இவங்களுடைய ஐடியாஸ்னால் அவங்க கொடுத்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனையினால் நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது திருவோண நட்சத்திரம் திருவண நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகள் எல்லாமே சூப்பராக கை கொடுக்கும் முயற்சிகள் எல்லாம் நல்ல பலன்களை தரும் மியூசிக் பார்ட்டி இன்றைக்கி வந்து இசை நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க அல்லது இசை காம்படிஷனில் கலந்துப்பீங்க இந்த மாதிரியான இசை சம்மந்தப்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்க வேண்டி வரும் அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் சுமாராக தாங்க இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வீண் சிக்கல்கள் வரலாம் இவங்க வாயாலே இவங்க கெடுவாங்க வார்த்தையை விட்டுட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரப்போகுது அதனால வீண் கோபம் கோபம் வரலாம் வீணாக கோபப்படாதீங்க கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மிக நல்ல பலன்களை தரப்போகிறது ஆக மொத்தம் எழுபத்தைந்து சதவீத எழுபத்தைந்து சதவீத நல்ல பலன்களை கும்பராசிக்காரர்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்குள்ள என்ன இருக்குது தண்ணி இருக்கா பால் இருக்கா விஷம் இருக்கா என்ன இருக்கா எதுவுமே தெரியாது அதே போல் இந்த ராசிக்காரர்கள் மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்கள் டக்குன்னு யாரோடவும் பழக மாட்டாங்க பழகினாங்க அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அல்லது அதுக்கு மேலே நண்பர்களோ உறவினர்களோ இவங்களுக்கு கிடையவே கிடையாது செலக்டராக தான் பழகுவாங்க அவங்களோட மிகவும் உயிராக ரொம்பவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் இவங்க மனசில் என்ன இருக்குது இவங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா என்ன மாதிரியான திறமைகள் இருக்குது எதுவுமே யாராலையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இவர்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் வாக்குஸ்தானத்தில் வரும்போது பார்த்திங்கன்னா இனிமேல் நல்லா பேசுவாங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து சில முயற்சிகளை வந்து இன்றைக்கி இவங்க எடுக்காமல் இருக்கலாம் அதனால் சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவு இன்றைக்கி பண்ணுவாங்க அது ஏற்கனவே ஒரு பொருள் நாலஞ்சு இருக்கும் வீட்டில் அதே மாதிரி வாங்கி வந்திருப்பாங்க அது வாங்கினது அப்புறம் தான் தெரியும் ஆனால் திருடர் அதாவது திருடர்கள் ஜாக்கிரதை இவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எடுத்துக்க போகும்போது திருடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் சதய நட்சத்திரம் நான்கு பாதமும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்கள் ஆசை இன்றைக்கி நிச்சயமாக உண்டு பெரியவர்கள் ஆசை உண்டு ஆலோசனைகள் உண்டு நல்ல பல அறிவுரைகள் இன்றைக்கி இவங்களுக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு சில காரணத்தால் இவங்களுடைய சாப்பாடு மதிய சாப்பாடோ அல்லது இரவு சாப்பாடோ நேரம் தவறி நான் கிடைக்கும் அது சரியான ஒரு இதில் கிடைக்காது அதனால் அதையும் பார்த்துக்கணும் புரட்டாத நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண முடை இருக்கும் சார் பிஸ்னஸ்லேயோ அல்ல செய்தொழில் வியாபாரத்துலேயோ ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வந்து பண முடையில் சிக்க போகிறாங்க கையில் காசு சார் இவங்க லோன் லோனும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து உஷம் சம்பந்தப்பட்ட ஜுரம் இந்த மாதிரியான வாந்தி மயக்கம் இது மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு காணப்படுகிறது ஆகமொத்தம் கும்பராசிக்காரர்களுக்கு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து சதவீதம் பலன்களை நல்ல நிச்சயமா நல்ல பலன்களை உண்டுன்னு சொல்ல முடியும் மீனராசிக்காரர்கள் மிகவும் அமைதியானவர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாதவர்கள் நன்றாக அதாவது பழகினாங்கன்னா அவ்வளோ நல்லா உயிரை கொடுத்து நல்ல ப நட்புக்காக உயிரியே கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர்கள்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இவங்களுடைய ராசியிலேயே இப்போ வந்து ராகு உட்கார்ந்துருக்கு சந்திரனும் உட்காந்துருக்கு ரெண்டுமே வந்து எதிரெதிரான அணியைச் சேர்ந்தவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா இவர்களுடைய பேச்சே இவங்களுக்கு இன்றைக்கி எதிர்மறையாக வந்து நிற்க போகிறது அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி இன்றைக்கி மீனராசி மீனராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வருது அதில் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்புறதுல அதாவது புதுசாக பணம் சேர்க்கணும் சார் புதுசாக புதுசாக ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இன்றைக்கி அதிகமாக போகிறது அது சம்மந்தமான நபர்களை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க ஒரு சிலருக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் பணம் அந்த கட்டி வர்றது இந்த மாதிரியான தொல்லைகள் இன்றைக்கி வரலாம் அடுத்து உத்திரட்டாய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கொண்டது இது வந்து ரொம்ப சூப்பரான அருமையான இன்றைக்கி ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் நற்காரியங்கள் நிறைய பண்ண போகிறீங்க ஏழைகளுக்கு உதவுறது அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரியான மனதிற்கு இனிமையான நிகழ்ச்சிகளை நீங்கள் நீங்கள் கலந்துப்பீங்க அரசு அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஜாஸ்தி ஏதோ அந்த டேக்ஸு இதெல்லாம் கரெக்டாக கட்டிட்டு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க போல இருக்கு அப்படி ஒரு அரசு அனுகூலங்கள் அரசாங்க ஊழியர்களுடைய அனுகூலங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக நல்லபடியாக அமையப்போகிறது ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதமும் இதில் தான் இருக்குது ரேவதி நட்சத்திரம் ரொம்ப அமைதியான அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நல்ல நபர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து திட்டமிட்டாங்கன்னா அவ்வளோ பிளானிங்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ அருமையான நல்ல ந நபர்களுக்கு இன்றைக்கி வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேச்சு பேசுகிறதுனால இவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் ஏதோ கேட்டால் பதில் சொன்னால் பரவாயில்ல சார் இவங்களா சில பிட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு பேசுனாங்கன்னா அதனால் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்குது காரிய தடையும் உண்டு காரியம் வந்து பார்த்துடுறேன் அப்படி முயற்சி திருவணியாக்குமா அப்படி அப்படின்னு நீங்கள் வாட்டி இறங்குனீங்கன்னா தடைகள் ஜாஸ்தி அதனால் புதிய முயற்சிகள் எதையும் புதுசாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது இப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் சொல்லலாம் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்